हलो वेलकम टू रेवास किचन ना वो इटली मिगा पड़ी पड़ी काम से पोन एपिसोड अगर ना पनी वी ना इच्छा इिश् पड़ी कामिक कतरीका कुमें पड़े ना अट्ली मिगा पड़ी वी पड़ी कामिक वीटल वो मारे स्टल कतरीका कुंब पड़वा इतना पड़े स्टल नहीं पड़ी पांग अब टेस्टिया ईसिया इंटी इनक्रीडियंट पाक कतरीका और पैन पत् पैनज कतरीका अब एलुमच अल्प पुलि ऊरे वे करे तनी अब नम्बर इटली मिगापड़ी वो अंजल आर टेबल स्पून एंज कालतमी कुरेको अब ताली कड़लापरपाय मिगल करवेपिल अब इत मंजपड़ी इतना और नालंज टेबल स्पून वो नल वो ना काय वचन अमिकल इतरीका वो इतमी नाला इनको पड़े अड़े ना स्टफ पड़े वो ना कतरीका वो स्टफ पड़ी वैसे नान बट इतमी कुटी कतरीका क्या पड़े कुटी कतरीका क्या परिये कतरीका वांगी अ ना सूमा कट पड़े ना पड़ी अरे टेस्ट वो इतर कतरीका स्टफ पड़ी पड़ा नल्ला कुटी कतरीका कामिक्रा इतना ना नल एटकें नल विको अस्ट नल कड़गुरीय कड़लाप और मूणु मिगत पर्प ना सेवक वातको ना वो मण चटी यूस पड़े मण चटी अत कुमार एण कतरीका कुार कुला पड़ा नल कड़ता यूस पड़ा करवेपिल कतरीका स्टफ पड़ कतरीका मंजपड़ी कुछ वदको कुछ और टू थ्री मिनट्स ना वो अल ना वदको वदको ना नम्ब करे विटो इंब वो इटली मिगापड़ी वो ना उपलब्ध पड़ीन ना एक्स्ट्राव ना उ उप कामिकल इत इत पड़ी टेस्ट पड़ी नहीं मुड़ा पदर उना पटक बट उपया इतनी कुछ कुद आरमिकते ना एक्स्ट्रा वचर मिगापड़ी कुद विडण कुछ कुटो अ इत कतरीका कुम ना कतरीका वो हाफ कुक ना नरम मारी ना हाफ कुक नंब वो अंक ना एवान पड़ी पड़ण वोमो अंत मिचरकोड़ ना कटी तटाम कल की विटको इत अल को इत ना अपार कतरीका एरी ना एण मेल मोदे वो अंदर नाम वो कुद विडण अतरीका रेडिया अर्थम इतना कतरीका कुंब पड़ो कतरीका कुंब सदक परंगिका पाल कूट अल पड़वा अब वो स्वीटा इत वो एण कतरीका कारमा परंगिका पाल कूट रोम कामेन इतक परंगिका वो रोम पढ़ता एड़कू परंगी कोटा परंगी कोट वो पिंजु परंगिका अद्को अब वो इन कपेटें अद्क हाफ कपा पाल हाफ कप नम्बर वर्मन पाल इम पाले फुला पड़े तेपाले फुला वो पड़े ना रे हाफ हाफ एड़े
அப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கொஞ்சம் சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரிசி மாவு, இதை வந்து கெட்டியாகிறதுக்கு அரிசி மாவு நம்ம எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கணும். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு மிளகாவத்தல், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் நான், அதில் இந்த பரங்கிக்காவை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும், ரொம்ப குழஞ்சும் வேகக்கூடாது, அதுக்குன்ட்டு கொஞ்சம் வேகாமையும் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் வெந்த அப்புறம் நம்ம அந்த பாலெல்லாம் விடணும். ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். இந்த பரங்கிக்காய் அந்த பால் கூட்டு வந்து நல்லா வெந்துடுத்து, இந்த பரங்க காய் வந்து இப்போ அமுக்கினா அமுங்கணும் அந்த அளவுக்கு. இப்போ இதில் வந்து அந்த சுகர் சேர்த்துருங்க, சுகர் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி கொதிக்கணும் சுகரு. இப்போ இந்த பரங்கிக்காய் பால் கூட்டில் நம்ம சர்க்கரை போட்டு அது கொதிக்கிறது, அப்போ வந்து நம்ம இந்த பால் வந்து தேங்காய் பாலும் அப்புறம் இந்த பால் பச்சை பாலே எடுத்துக்கலாம், நம்ம சாதாரண நம்ம பால், அதில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்செடுத்து இப்போ இந்த பாலை விட்டுடணும். இதில் இந்த பாலை விட்டு இது கொஞ்சம் கெட்டியார அளவுக்கு கொதிக்கணும், அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டணும். இந்த அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால இது கெட்டியாயிடும், கொஞ்சம் கெட்டியானா போகிறோம், ரொம்ப கெட்டியாக வேண்டும். இதை பூஷணிக்காயில் கூட பண்ணலாமா? பூஷணிக்காயோட இந்த பரங்கிக்காயில் கொஞ்சம் அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்குது இல்லையா, அதோட அதனால் பூஷணிக்காயோட பரங்கிக்காய் நல்லாயிருக்கும். இதுவும் ஓலன் ஒரே மாதிரி தானே? ஓலன் பச்சை மிளகா போட்டு ஃபுல் தேங்காய் பாலில் போட்டு பண்ணுவோம், ஓலனில் காராமணி வேக வச்சு போடுவோம். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை, இந்த தாளிச்சு கொட்டி நம்ம பண்ணுறோம். இது வந்து தமிழ்நாடு ஸ்டைலு, அது வந்து கேரளா ஸ்டைல். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா அந்த இது வந்து எண்ணெய் வந்து முதந்து இப்போ கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து ரெடியாக எடுத்து நான் இறக்கி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன், ஏன்னா அந்த புளிக்கு கொஞ்சம் உப்பு தேவையானது, நம்ம மிளகா பொடியோட உப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேண்டியிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இந்த பால் கூட்டு வந்து தாளிச்சு கொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சாதத்தில் இந்த மாதிரி நெய் விட்டுட்டு எண்ணெய் கத்திரிக்காய் போட்டுட்டு இந்த பால் கூட்டு தொட்டுண்டு சாப்பிட்டா ரொம்ப ஜோராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஈஸியாக ரெசிபீஸ் வந்து வித் இந்த மாதிரி பொடி வச்சு பண்ணலாம். நீங்கள் வந்து இட்லி மிளகா பொடி இன்னும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து நான் வந்து அதில் டிஷ்ஷஸ் காமிக்க போகிறேன். நீங்கள் இதில் லைக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.